வனகம்புள்ள இன்று வெப்பவியலில் நாங்கள் ஆவிகள் என்னும் ஒரு சிறு பகுதி ஒன்று பார்க்க போகிறோம் ஆவிகளோடு சேர்ந்தது தான் சாரீரப்பதன் அது ஆவிகளும் சாரிரப்பதனும் சேர்ந்தது ஒரு அதாவது ஒவ்வொரு வினாத்தாளிலும் ஃபைனல் பேப்பரில் அதாவது ஒவ்வொரு உயர்தர பேப்பர்லேயும் ஒவ்வொரு எம்சிக்கும் வந்த கொண்டு இருக்கும் அப்போ நாங்கள் அந்த சாரீரப்பதன் ஆவிகளில் ஆவிகளை இன்றைய பா வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொள்வோம் எதிர்பார்க்குறோம் ஆவிகள் அதாவது இன்றைக்கு ஒரு நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு இரண்டு முறைகளில செயல்முறைகள் நிகழலாம் அதில் ஒன்று ஆவியாதல் மற்றது கொதித்தல் கொதித்தல் பற்றிய செயன்முறையானது ஆவியாதல் பாடப்பிறப்பு முடித்த பிறகு இன்னொரு பாட வழியிலே நாங்கள் கற்றுக்கொள்வோம் ஆவியாதல் என்பது என்ன மாதிரி செயற்பட போகிறது திரவனிலேருந்து ஆவிக்கு என்ன மாதிரி ஆவி மூலக்கூடல் இயங்குகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஆவியாதல் என்பது திரவமானது எப்போதும் திரவத்தில் இருக்கும் மூலக்கூறுகள் தமக்கு அதாவது இயங்கிக் கொண்டிருக்கும் இருக்கும் ஆவே திரவ மூலக்கூறலுக்கு இயக்க சக்தி இருக்கும் அந்த திரவ மூலக்கூற இயக்க சக்தியானது பார்த்திங்களா இருந்தால் திரவ மூலக்கூட இயக்க சக்தி வெவ்வேறு இயக்க சக்தியில் கொண்ட திரவம் அதாவது மூலக்கூறல் இருக்கும் அந்த திரவ மூலக்கூற சராசரி இயக்க சக்தி தான் அந்த எங்கே திரவத்தின் வெப்பநிலையை தீர்மானிக்கும் திரவத்தின் வெப்பனிலே தீர்மானிக்கிற சராசரி இயக்க சக்தியே வெப்பனில் கூட 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 திரவ மூலக்கூறின் இயக்க சக்தியை கூடிக்கொண்டு போகும் ஆகவே அந்த திரவ மூலக்கூற சராசரி இயக்க சக்தியும் கூடும் ஆனால் அங்கே திரவ மூலக்கூறலுக்கு இடையில திரவ மூலக்கூறல் வந்து திரவத்தினுள்ளே வெவ்வேறு இயக்க சக்திகளுடன் இயங்கிக் கொண்டு இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்களா இருந்தால் வெவ்வேறு மூலக்கூறு அதாவது திரவ மூலக்கூறல் வந்து வெவ்வேறு இயக்க சக்திகளோடு இயங்குகின்ற போதும் திரவ மூலக்கூறலுக்கிடையே மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விஷயம் ஒன்று இருக்கும் அந்த மூலக்கூற்ற கவர்ச்சி வீசிய மிஞ்சக்கூடிய அதாவது மிஞ்சி அதாவது அதிலும் பார்க்க மீறக்கூடிய சக்தியுடைய திரவ மூலக்கூறுகள் திரவ நிலையிலிருந்து திரவ மேற்பிறப்பிலிருந்து தப்பித்து செல்லும் அந்த திரவ மேற்பிறப்பிலிருந்து தப்பித்து செல்கிற செயற்பாடு தான் ஆவியாதல் எனப்படும் இதில் அப்போ இந்த சக்தி கூடிய மூலக்கூறல் தப்பித்து செல்வதனால் மத்திய திரவ மூலக்கூறைய இயக்க சக்தியில் எவ்வித மாற்றமும் இருக்க மாட்டாங்க அதாவது திரவ மூலக்கூறு திரவ மேற்பிறப்பிலிருந்து ஆவிக்கு திரவ மேற்பரப்புகளால் தப்பித்து செல்கின்ற மூலக்கூறு மாத்திரத்தின் இயக்கசக்தி மாத்திரம் திரவ மூல திரவத்தின் இயக்க சக்தியிலிருந்து திரவ மூலக்கூறு இயக்க சக்தியிலிருந்து குறையும் மற்ற எஞ்சி இருக்கிற திரவ மூலக்கூறு இயக்க சக்தியானது அதே பெருமானத்தில் இருக்கும் ஆனால் அந்த எஞ்சியில் இருக்கிற திரவத்தின் இயக்க சக்தி முழுவதும் என்னவா இருக்க போகுதுன்னா சராசரி சக்தி என்ன செய்யும்னு சொன்னால் அதாவது சராசரி இயக்க சக்தி குறையும் ஏன் சராசரி இயக்கசக்தி குறையும் என்று பார்த்தீங்களா இருந்தால் திரவ மூலக்கூறு சராசரி இயக்கசக்தி குறையும் ஏன்னென்னு சொன்னால் சக்தியுடைய திரவ மூலக்கூறு திரவ மேற்பட்டது ஆவி ஆயினால் எஞ்சியிருக்கிற திரவ மூலக்கூறு சக்தியில் மாற்றம் இல்லை ஆனால் சராசரி இயக்க சக்தி உடைய திரவ மூலக்கூறு போனால் சராசரி இயக்கசக்தி குறையும் சராசரி இயக்கசக்தி குறையுமா இருந்தால் திரவத்தின் எஞ்சியிருக்கிற திரவத்தின் வெப்பநிலை குறையும் ஆகிய ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் இவ்வாறு இந்த திரவ மேற்பிறப்பிலிருந்து திரவ மூலக்கூறுகள் தப்பித்து செல்கிற செயற்பாடு ஆவியாதல் எனப்படும் ஆவியாதல் எனப்படும் அப்போ இந்த திரவ மூலக்கூறு இப்படி திரவ மேற்பிருந்து தப்பித்து சென்ற உடனே ஆவி நிலையிலேயும் அது இயங்கி கொண்டிருக்கும் ஆவி நிலையிலேயும் அது இயங்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது மீண்டும் சில நேரத்தில் அதாவது மீண்டும் திரவ மேற்பிறப்பை அந்த மூலக்கூறு சந்திக்கலாம் அப்போ திரவ மேற்பிறப்பை சந்திக்கின்ற போது சில வேளைகளில் அந்த திரவ மூலக்கூறு அதாவது மூலக்கூறு திரவத்தினுள் வந்து சேரும் இதை வந்து நாங்கள் சொல்றது ஒடுங்கல் என்று ஒடுங்கல் அதாவது திரவ மேற்ப ஆவி நிலைக்கு சென்ற மூலக்கூறு மீண்டும் திரவ மேற்பானமான இயக்கத்தை ஆற்றிக்கொண்டிருக்கும் அது மீண்டும் திரவத்துக்கு நூல் செல்லுமா இருந்தால் ஆவி மூலக்கூறு மீண்டும் திரவத்தினுள் செல்லுமா இருந்தால் அது ஒடுங்கல் எனப்படும் இந்த ஒடுங்கலானது எவ்வாறு சந்தர்ப்பத்தில் இருக்குமென்னு சொன்னால் இந்த ஆவி மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மீண்டும் ஆவிநிலைக்கு சென்ற திரவ மூலக்கூறுகள் மீண்டும் திரவ மூலக்கூ திரவத்தினுள் வந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கூடும் ஆவே ஆவி நிலையில் இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதாவது ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும் ஒடுங்கல் வீதம் என்று சொல்கிறது அதாவது ஸ்பீட் அப்பன்னு சொல்கிறது ஒடுங்கல் வீதம் ஒடுங்கல் வீதம் என்று சொல்கிற நாங்கள் கருதுறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள திரவ ஆவி நிலையிலேருந்து திரவநிலைக்கு வருகிற மூலக்கூறுகள் எண்ணிக்கையை வீதம் குறிக்கிறது இதே மாதிரி வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க திரவ மூலக்கூறுகளின் இயக்க சக்தி வந்து அதிகரித்து கொண்டு போகும் இயக்க சக்தி அதிகரிக்க சிரவ மூலக்கூறு சிரவநிலையிலிருந்து ஆவிநிலைக்கு செல்கிற மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆகவே ஆவியாதல் வீதம் ஆவியாதல் வீதம் என்று நான் கலைக்கிறது ஆவியாதல் வீதம் ஆவியாதல் வீதம்ன்றது ஒரு அதாவது சிரவ நிலையிலிருந்து ஆவிநிலைக்கு செல்கிற மூலக்கூறுகளின் வீதவை குறிக்கிறது ஆவி ஆவியாதல் வீதம் வெப்பநிலை அதிகரிக்க ஆவியால் வீதம் அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிக்க ஆவியால் வீதம் அதிகரிக்கும் ரைட் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஆவியாதல் இயக்க சக்தி கூடிய மூலக்கூறுகள் திரவ மூலக்கூற்றை கவர்ச்சி விசிய திரவ மூலக்கூறுகளின் மூலக்கூட்டை கவர்ச்சி விசிய மீறி திரவ மேற்பில் தப்பித்துச் செல்லுதல் ஆவியாதல் எனப்படும் திரவ மேற்பரப்பில் திரவ மேற்பரப்பிலிருந்து இருந்து தப்பித்துச் செல்லுதல் ஆவியாதல் எனப்படும் எஞ்சி இருக்கும் ஒவ்வொரு திரவ மூலக்கூடிய இயக்க சக்தியில் எந்தவித மாற்றமும் இருக்காது மாற்றம் இருக்காது ஆனால் சராசரி இயக்க சக்தி குறையும் ஏன் அந்த சக்தி கூடிய இயக்க சக்தி கூடிய மூலக்கூறு திறமையிலிருந்து ஆவிலேக்கு போன்னுச்சுன்னா எஞ்சி இருக்கிற திரவ மூலக்கூறுடைய சராசரி இயக்க சக்தி குறையும் ஒவ்வொரு மூலக்கூறு எஞ்சி இருக்க ஒவ்வொரு மூலக்கூறு இயக்க சக்தியில் மாற்றம் இருக்காது இயக்க சக்தி குறையும் திரவ மேற்பரப்பிலிருந்து ஆவினிலேக்கு சென்ற மூலக்கூறல் மீண்டும் திரவத்தினுள் செல்லுதல் ஒடுங்கல் எனப்படும் இதை ஏற்கனவே நாங்கள் வழங்கப்படுத்தி இருக்கிறோம் ஆவியின் அடர்த்தி அதிகரிக்க ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும் ஆவியின் அடர்த்தி அதிகரிக்கின்ற கருத்து அதாவது ஆவி நிலையில் உதாரணமாக பார்த்தீங்களா இருந்தால் ஆவி நிலையில் இருக்கிற மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆவி நிலையில் இருக்கிற மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்க இந்த ஆவி நிலையிலேருந்து திரவநிலைக்கு திரும்புகிற மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆவே ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும் ஆவியின் அடர்த்தி அதிகரிக்க ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும் ஆவியாய்ச்சலும் மூலக்கூறு எண்ணிக்கையிலும் பார்க்க ஒடுங்குற மூலக்கூறு எண்ணிக்கை குறைவாக இருப்பேன் ஆவியாய்ச்சல் மூலக்கூறு எண்ணிக்கையிலும் பார்க்க உதாரணமாக பார்த்தீங்களா இருந்தால் ஆவியாய்ச்சல் மூலக்கூறுகள் ஒரு பதினைந்து மூலக்கூறு ஒரு செகண்டில் செல்லு தண்டதிர்பார்த்திங்களா இருந்தால் ஆவியாய்ச்சல் மூலக்கூறு எண்ணிக்கையிலும் பார்க்க திரும்பி மீண்டும் திரவிலைக்கு வார மூலக்கூறு எண்ணிக்கை குறைவாக இருக்குமா இருந்தால் இருப்பேன் திரவம் ஆவியாகிறது எனப்படும் அதாவது திரவ மூலக்கூறுலேருந்து ஆவநிலைக்கு செல்கிற மூலக்கூறு எண்ணிக்கை ஆவியிலிருந்து திரவநிலைக்கு செல்கிற மூலக்கூறு எண்ணிக்கையிலும் பார்க்க அந்த பெருமானம் கூறுவாயிருக்குமா இருந்தால் திரவம் ஆவியாகிறது அதாவது திரவம் குறைவடைந்து செல்லும் ஆவியாய் செல்லும் மூலக்கூறு எண்ணிக்கையும் ஒடுங்குற மூலக்கூறு எண்ணிக்கையும் சமமாக உள்ள போது திரவம் ஆவியாகவில்லை எனப்படும் அதாவது திரவத்தின் அளவு குறையாது இதை நாங்கள் சொல்வது ஒரு இயக்கவியல் சமநிலை அதாவது இயக்கவியல் சமநிலை அதாவது திரவம் வந்து அது ஆவின்லேயே போயிருக்கேன் ஆவியார வீதமும் ஒழுங்குற வீதமும் சமநா கருத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு மூடிய பாத்திரமாக கருதி பார்ப்போம் ஒரு மூடிய பாத்திரமாக இருந்தோன்னா இதுக்குள்ளே ஒரு திரவம் இருக்கேக்கே இந்த திரவம் மூலக்கூறலும் செய்து ஆவின்லேயே போகுது ஆவி ஆவின்லேயே போய்க்க முதல் ஒரு ஆறு மூல நாலு மூலக்கூறு போய் கொண்டிருக்கேங்க முதலாவது ஆவின் அடத்து அங்கே ஆவி மூலக்கூறம் இன்றைக்கி குறைவாக இருக்க முதல் ஒன்று வந்துருக்கு வேந்து பேந்து பே இந்த ஆவியின் மூலக்கூரும் எண்ணிக்கை கூடி கூடி கொண்டு வர இதில் வந்து திரும்ப மூளை நாலு திரும்பி வந்து கொண்டு இருக்கு ஆவி இங்கே வந்து பார்த்தீங்களா என்றால் திரவனிலேருந்து ஆவிநிலைக்கு செல்கிற மூலக்கூறு எண்ணிக்கையும் ஆவின்லேருந்து திரவநிலைக்கு செல்கிற மூலக்கூறும் எண்ணிக்கையும் சமனாக இருக்குமா இருந்தால் திரவம் வந்து ஆவியாக இல்லை அதாவது ஒரு நட ஒரு இயக்கவியல் சமலில் இருக்குது இயங்கி கொண்டு இருக்குது அதாவது நாலு மூலக்குறு திறமையிலேருந்து ஆவிநிலைக்கு போகிறது அதே போல் நாலு மூலக்குறு ஆவிலேருந்து திருமலைக்கு வருகிறது எனவே திரவத்தில் இங்கே குறைவும் ஏற்பட மாட்டாது ஆவியிலேயும் மாற்றம் ஏற்பட மாட்டாது யாவை இங்கே தொடர்ந்து திரவம் இருக்கும் இந்த திரவத்தை பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஆவியை நாங்கள் நிலம்பி ஆவி என்று சொல்லுவோம் அதாவது நிலம்பி ஆவி என்று நாங்கள் சொல்லக்கூடிய இருக்கு அதாவது நிலம்பி ஆவி என்று இதை நாங்கள் அழைக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவியாதல் வீதம் தங்கியுள்ள காரணிகள் ஆவியாள் வீதம் தங்கியுள்ள காரணிகள் பார்த்திங்களா இருந்தால் அதாவது திறவை மேற்பரப்பில் இருந்து இல்லைக்கு செல்கிற மேற் மூலக்கூறு பார்க்க போகிறோம் திறமை மேற்பிறப்பில் இருந்து ஆவிலைக்கு செல்கிற மூலக்கூறுகள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த மூலக்கூறுக்கிடையான கவர்ச்சி குறைவாக குறைவாயிருக்கிற திரவத்துக்கு அதாவது சக்தி அதாவது மூலக்கூற கவர்ச்சி விசையை தள்ளி அதாவது மீறி ஆவின்லைக்கு செல்வது இலகுவாயிருக்கும் உதாரணமாக இதை நீர்ன்னு எடுத்துக்கொண்டு போய் இருந்தால் நீருக்கான மூலக்கூற்றுட கவர்ச்சி விசை ஈதருக்கான மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையிலும் பார்க்க பெரியது அப்ப இதில் வந்து நாங்கள் ஈதர் எடுத்தோமா இருந்தா ஈதரா இருக்குமா இருந்தா இதுல வந்து ஈதருக்கான கவர்ச்சி விசை இதுல இருந்து போறது ஈஸியா போயிடும் ஒரே வெப்பநிலையா ஆரம்பம் சேம் ஒரே அளவு வெப்பநிலையா இருந்தாலும் இந்த மூலக்கூற்றுட கவர்ச்சி விசை ஈதருக்கு குறைவு நீரு கூட ஆவி ஈதர் ஆவியாகிறது இலகு மூலக்கூற்றுட கவர்ச்சி விசை குறைய ஆவியாதல் வீதம் கூடும் ஆவியாதல் வீதம் கூடும் ஆவியாதல் வீதம் கூடும் அதே மாதிரி மேற்ப திரவத்தின் வெப்பநிலை ஏற்கனவே பார்த்துருக்கோம் திரவத்தின் வெப்பநிலை வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க திரவ மூலக்கூறன் சராசரி இயக்க சக்தி அதிகரிக்கும் ஒவ்வொரு மூலக்கூட இயக்க சக்தியும் அதிகரிக்கும் ஆகவே திரவ மூலக்கூறுகள் வந்து அதாவது திரவ மேற்பரப்பிலிருந்து அந்த மூலக்கூற்ற கவர்ச்சி விசைக்கு எதிராக மீறி தப்பித்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கூடும் அதாவது மூலக்கூறு எண்ணிக்கை கூடுதும் ஆவே திரவத்தின் வெப்பநிலை அதிகரிக்க ஆவியால் வீதம் அதிகரிக்கும் ஆகவே இதில் நாங்கள் பார்த்தோமாரி இருந்தால் ஆவியால் வீதம் தங்கியிருக்கிற காரணியம் மூலக்கூற்ற கவர்ச்சி வீச தங்கியிருக்கு அடுத்த திரவத்தின் வெப்பநிலை தங்கியிருக்கு மூன்றாவது பார்த்தோமாரி இருந்தால் மேற்பரப்பளவு அதாவது மேற்பிறப்பளவை பார்த்த மாதிரி இருந்தால் மேற்பரப்பளவு கூடிய இருந்தால் அங்கே வந்து சந்தர்ப்பம் அதாவது நிலைக்கு போகிறதுக்கான கேட்பேஸ் அதாவது சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது ஆவே அங்கே சந்தர்ப்பம் கூட இருக்குமா இருந்தால் அதிக மூலக்கூறுகள் திரவ மேற்பிறப்பிலேருந்து தப்பித்து செல்லக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக வாசனை திரவியங்களை பார்த்தீங்களா இருந்தால் இந்த மேற்பிறப்பளவை குறைக்கக்கூடிய அளவில் தான் அங்கே சிறிய போத்தல்களில் அந்த நுனி அதாவது போத்தலின் வாய் வந்து ஒடுங்கியதாக காணப்படும் ஆகவே அங்கே ஆவியாதல் வீதத்தை குறைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கணும் இங்கே மேற்பிறப்பளவு அதிகரிக்க ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும் காற்றோட்டம் காற்றோட்டம் என்று சொல்லி பார்த்துமா இருந்தால் அதாவது இந்த ஒடுங்கல் வீதத்தை தான் கருத்து அதாவது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை மாறாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா இருந்தால் ஆவி வீதம் நடந்து கொண்டிருக்கும் அது எதில் இந்த ஆவி மூலக்கூறு எண்ணிக்கை அங்கே கூட கூட ஒழுங்கி கொண்டிருக்கும் உண்மையாக ஆவியால் வீதம்னு சொல்கிறது நாங்கள் இந்த இயக்க தேரியர் ஆவி ஆய்ச்சல் மூலக்கூறுகளுக்கும் ஒழுங்கி வார மூலக்கூறுகளுக்கும் தான் உண்மையாக ஆவியாதலாம் இருக்க போகுது ஆவியால் ஆவி திருவண்ணிலேருந்து ஆவி மூலக்கூறு நூறு மூலக்கூறு போகுதெண்டும் ஆவிநிலையிலேருந்து திரவத்துக்கு ஒரு முப்பது மூலக்கூறு வருதுண்டா அங்கே நூறு மூலக்கூறு போய் முப்பது மூலக்கூறு வந்தால் உண்மையாக திரவத்திலேருந்து ஆவி நிலைக்கு போன மூலக்கூறு எண்ணிக்கை எழுவது ஆகவே இந்த ஆவியாறு வீதம் இந்த எழுபதுன்னு நாங்கள் கருக்கலாம் ஆக உப்பு இஞ்சி நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இங்கே காற்றோட்டத்தை நாங்கள் இதுக்கு மேலால் செலுத்தினோமா இருந்தால் இதுக்குள்ளே இருக்கிற ஆவி நீரா திரவத்தின் ஆவியை அள்ளிக்கொண்டு போயிடும் எனவே இந்த அடர்த்தி குறையும் அடத்தி குறையைக்கு ஆவியாதல் வீதம் இந்த ஆவி நிலைக்கு போகிற மூலக்கூறு எண்ணிக்கை மாறாம இருக்கேன் ஆனால் ஆவி நிலையிலிருந்து திரவத்துக்கு வாரம் மூலக்கூறு எண்ணிக்கை குறையுது ஆவி திரவத்துக்கு வாரம் மூலக்கூறு எண்ணிக்கை குறையுதைக்க அது நாங்கள் தேறிய ஆவியாள் வீதம் அதிகரிக்கன்னு சொன்னோம் அதாவது ஒடுங்கல் வீதம் குறைகிறது ஒடுங்கல் வீதம் குறைதண்டா ஆவியாள் வீதம் அதிகரிக்கிறது ஏன் அதாவது காற்றோட்டம் பண்டிகை மேலே இருக்கிற ஆவின்ற அடுத்து குறையுது இது உதாரணமாக நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் கடற்கரையில் ஒரு நாங்கள் உடுப்பில் காய் விட்டுட்டு குளிச்சுட்டு திரும்பி வாரதுக்கிட்டே இல்லை அங்கே காற்றோட்டம் கூடுவாயிருக்கிறதுனால அங்கே வந்து என்ன நடக்குது இலவில் அந்த உடுப்பு காயுது இந்த ஆவியால் இந்த தோட்டப்பாடுகள்னு நாங்கள் பார்த்தோமாதிரி இருந்தால் உதாரணமாக குளிக்கிறோம் குளித்தா அவங்கட உடம்பு அதாவது ஆவியால் உடம்பு காயுது அதே மாதிரி வீடு கழுவுகிறோம் வீடு கழுவுகிறோம் மாதிரி இருந்தால் அங்கே வீடு கழுவின நிலையில் மேற்பிறப்பளவு கூடியிருக்கு பேனை போட்டிருந்தோம்னா அங்கேயும் காற்றோட்டம் கூடியிருக்கு ஆவியால் தான் அந்த உடுப்புகள் காது மற்ற உ வீடுகள் கல்வினா சுப்பரவாக்கினா அந்த பாத்திரங்கள் எல்லாம் காயறதுக்கான காரணம் இந்த நான் தங்கியிருக்க காரணம் ஆவியை இப்போ நாங்கள் இதில் பார்த்தோமா இருந்தால் இதில் நாங்கள் ஆவியாள்வியில் தங்கியிருக்க காரணம் எடுத்த பிறகு பார்த்தோமா இருந்தால் நாங்கள் அடுத்த பக்கம் இந்த ஆவியை பற்றி கிடைக்க வேண்டியிருக்கு இந்த ஆவியை பார்த்தோமா இருந்தால் நிலம்பி ஆவி நிலம்பாது ஆவி இரண்டு ஆவிகள் இதில் நாங்கள் பார்ப்போம் ஒன்று நிலம்பி ஆவி நிலம்பால் ஆவி என்ன மாதிரி நிரம்பியாவே நிரம்பாதாவின் என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிரவத்துடன் தனது உபதாரணமாக நீர்னு எடுத்தோமா இருந்தால் நீரோட தொடுகையில் இருக்கிற ஆவி நிரம்பியாவி அது தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில் இருக்கும் ஆவி நிரம்பி ஆவி அது என்ன கருத்து அது தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில் இருக்கிற ஆவி நிரம்பி ஆவி என்றால் இந்த எப்போவுமே தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில் இருக்கணும் அந்த ஆவி என்று பார்த்தீங்களா இருந்தால் ஆவியாதல் வீதமும் அதாவது திரவநிலையிலேருந்து ஆவி நிலைக்கு செல்கிற வீதமும் ஆவி நிலையிலிருந்து திரவத்துக்கு வர மூலக்கூற எண்ணிக்கையும் ஒடுங்கல் வீதமும் சமனாக இருத்தல் வேண்டும் அப்போது தான் அந்த ஆவி தனது சொந்த திரவத்திலும் தொடுகையில் இருக்கும் ஆவி திரவத்தின் அளவும் குறையாது ஆவியின் அளவும் குறையாது அதாவது ஆவி ஆதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் சமனாக இருந்தால் ஆவியாதல் வீதம் ஆவியாதல் வீதம்னு நாங்கள் சொல்கிறது இங்கே வந்து ஆவி திரவ நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு செல்கிற மூலக்கூறு எண்ணிக்கை ஓரளவு நேரத்தில் எவ்வளவு செல்லுதோ அவ்வளவு ஓரளவு நேரத்தில் ஆவி நிலையிலேருந்து திறம நிலைக்கு அப்படியா இருந்தால் அங்கே திரவம் தொடர்ந்து காணப்படும் ஒடுங்கல் வீதம் ஆவி ஒரு நிரம்பி ஆவி என்று பார்த்தோமா இருந்தால் தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில் உள்ள ஆவி நிரம்பி ஆவி எனப்படும் அது செலுத்தும் அப்போ இந்த நிரம்பி ஆவி ஒரு ஆவி வாஜு என்று சொன்னாலே அது செலுத்துகிற அமுக்கம் நிரம்பி ஆவிய முக்கம் எனப்படும் நிரம்பிய ஆவி செலுத்திற முக்கம் நிரம்பி ஆவிய முக்கம் எனப்படும் அதை பற்றி நாங்கள் பின்னுக்கு அடுத்த கட்டம் பார்ப்போம் தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில் இல்லாத ஆவி நிரம்பாத ஆவி எனப்படும் தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில் இல்லாத ஆவி என்று பார்த்தீங்களா இருந்தால் சொந்த திரவத்துடன் தொடுகையில்லா ஆவி என்ன பார்த்தீங்கன்னா செலுத்தம் சொந்த திரவத்தன் தொடுகையில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நடக்கும் இதில் வந்து திரவம் இப்படியே ஆவி கொண்டு போயிருக்கு ஒரு கட்டத்தில் ஒழுங்கு பத்து ஆறுகள் மூலக்கூறு இப்படி தொடர்ந்து ஆவியாக கொண்டிருக்க ஒடுங்கல் வீதம் குறைவாக இருக்குது இப்படியே கூடிக்கொண்டு போயிக்க திரவத்தின் அளவு குறைஞ்சிக்கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் திரவமே இருக்காது ஆவியாத வீதம் இருக்குது ஒடுங்கல் வீதம் காணா ஆவின் இடத்துக்கு குறைவாக இருக்குது ஆவி ஒடுங்கல் வீதம் காணாது ஒடுங்கல் வீதம் காணாமல் போய்க்க திரவமே இருக்காது இருக்கலாம் ஆவி மூலக்கூறுகள் மாத்திரம் இருக்கலாம் ஆவி மூலக்கூறுகள் அதை வந்து நாங்கள் நிலம்பாதாவி என்று சொல்லுவோம் அதாவது நிலம்பாத ஆவி அது செலுத்துகிற அமுக்கம் நிறம்பால ஆவியமுக்கம் எனப்படும் நிரம்பாத ஆவிய முக்கம் ஆகிய இப்போ நிரம்பியாவியும் நிரம்பாதாவியும் உண்டா அதாவது தன்னது சொந்த திரவத்துடன் தொடியில் இருக்கிற ஆவி நிரம்பி ஆவி தனது சொந்த திரவத்துடன் தொடியில் இருக்காத ஆவி நிரம்பாத ஆவியனவும் நாங்கள் எடுப்போம் வரையறுக்கப்பட்டிருக்கு ஆவி அந்த நிரம்பி ஆவி செலுத்திற முக்கம் நிரம்பிய ஆவியமுக்கும் எனவும் நிலம்பாத ஆவி செலுத்தின முக்கம் நிரம்பாத ஆவிய முக்கம் எனவும் அழைக்கப்படும் அப்போ நாங்கள் இந்த ஆவி அமுக்கம் பண்ணால் என்ன என்றதை நாங்கள் பார்க்கோம் ஆவி அமுக்கம் அண்டால் என்னென்று பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பாத்திரத்தில் ஒரு வாயு செலுத்துறமுக்கம் என்று பார்த்தாலும் சரி வாயு செலுத்துகிற அமுக்கம் ஆவியும் ஒரு வாயு ஆவே வாயு செலுத்தும் அமுக்கம் அல்லது ஆவி செலுத்தின அமுக்கம் வந்து டிஃபைன் பண்ணுவோமா இருந்தால் ஒரு பாத்திரத்துக்குள்ள ஆவி மூலக்கூறு இருக்குது அந்த ஆவி மூலக்கூறுகள் பாத்திரத்தின சிவரோட மோதுவதனால் ஏற்படுற பிசை ஓரளவு பிறப்பில் சொல்படுற பிசை தான் இந்த அமுக்கம் வாயு செலுத்தும் அமுக்கம் அல்லது ஆவி அமுக்கம் என்று இருந்தால் இந்த ஆவி மூலக்கூறுகள் அதை கொண்டிருக்கிற பாத்திரத்தின் ஓரளவு பிறப்பில் தொல்படுத்துகிற பிசதான் ஆவி அமுக்கம் அந்த ஆவி நிரம்பாத இருந்தால் அது செலுத்தின முக்கம் நிரம்பாத ஆவியமுக்கும் எனவும் அந்த ஆவி நிரம்பி ஆவியாக இருந்தால் அது செலுத்துகிற முக்கம் நிரம்பி ஆவி அமுக்கும் எனவும் வழங்கப்படும் ஆவியான பாருங்கள் பாத்திரம் ஒன்றில் அடைக்கப்பட்டுள்ள அதாக கருதப்பட்டு க அடைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு ஆவி மூலக்கூறுகள் பாத்திரத்தின் சுவரின் ஓரளவு பிறப்பில் உயர்த்தப்படும் பிசியாகும் அதாவது ஆவியமுக்கம் இது இந்த ஆவியமுக்கமானது எப்படி இதுவாகும் இந்த ஆவியமுக்கத்தை எப்படி அதிகரிக்கலாம் என்று பார்த்தீங்களா இருந்தால் ஓரளவு பிறப்பில் ஓரளவு கிணலில் இருக்க ஆவி மூலக்கூட எண்ணிக்கை அதிகரிப்பதுனால ஆவி மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஓரளவு பிறப்பில் மோதிர ஆவி மூலக்கூட எண்ணிக்கை நாளை அது ஓரளவு மூல ஓரளவு பரப்பில் மோதுகிற ஆவி மூலக்கூட எண்ணிக்கை அதிகரிக்கணுமா இருந்தால் அலுவக்கண மூலக்கூட எண்ணிக்கையாக இருக்கணும் அதிகரிப்பதனாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவி மூலக்கும் இயக்க சக்தி அதிகரிப்பதனால் ஆவி மூலக்கும் இயக்க சக்தி அதிகரிக்க வேண்டுமாயிருந்தால் ஆவி வெப்பநிலை கூட்டணும் வெப்பனில் கூட ஆவி மூலக்கூட இயக்க சக்தி ஊடும் ஆவி மூலக்கும் இயக்கசக்தி ஊடும் ஒவ்வாறு ஆவி இயக்க இயக்கசக்தி ஊடும் பொப்பனில் கூட்ட அதாவது வெப்பனில் கூட்ட ஆவி மூலக்கும் சக்தி எவ்வாறு கூடும் உதாரணமாக பாருங்கள் இதில் வந்து வெப்பநிலை கூடு நிலம் பாதாவியாக இருந்தால் அதில் வந்து ஒவ்வொரு பாதி மூலக்கூறலுக்கும் சக்தி அதிகரிக்கும் வெப்பநிலை கூட உதாரணமாக திரு கேட்டி ஒரு லட்சிய வாயு கண்டால் திரு கேட்டி வெப்பநிலை கூட அது என்ன இயக்க சக்தி கூடும் சக்தி கூட அதில் வந்து உந்த மாற்றம் அதாவது பாத்திரத்து சிவனூரு கூட விசை கூடும் விச கூறுவதனால அமுக்கம் கூடும் இது ஒரு சந்தர்ப்பம் ரெண்டாவது பாருங்கள் அதாவது இயக்க சக்தி அதிகரிப்பதனால் மூலக்கூறு எண்ணிக்கை கூட்டுறேன்னு சொன்னால் இதுக்குள்ளே மூலக்கூறு எண்ணிக்கை கூடுங்கிற போது ஓரளவு நேரத்தில் மோதிரம் மூலக்கூறு எண்ணிக்கை கூடும் ஆவே அதாலேயும் அமுக்கம் கூடும் ஆகவே நாங்கள் ஒரு ஆவிய முகத்தை அதிகரிக்க வேண்டுமா இருந்தால் ஒன்றில் வெப்பநிலையை கூட்டணும் இல்லையென்னா ஆவி மூலக்கூறு எண்ணிக்கை அழகிரிக்க ஆவி மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிப்பதனாலேயும் இந்த ஆவிய முக்கத்தை அதிகரிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிரம்பி ஆவியை எவ்வாறு நிரம்பியாவியை நிலம்பாதாவியாக்குற எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம் அப்போ ஒரு நிரம்பி ஆவி என்ன மாதிரி நிரம்பாதாவியாக மாற்ற போகிற மாதிரி இருந்தால் அது உண்டில் வெப்பநிலை அதிகரிக்கலாம் அல்லது கனலவை அதிகரிக்கலாம் அல்லது ஆவியை வழியகத்துதல் ஏன்னா நாங்கள் என்ன செய்யப்படணுன்னு பாருங்கள் ஒரு நிலம்பி ஆவியை தொடங்குவோம் ஒரு பாத்திரத்து இப்படி இருக்குது ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவம் இருக்குது இதுக்குள்ள வந்து இந்த ஆவி இப்படியே இந்த நிலையில் திரவம் ஆவியாகுது ஆகிய தொடர்ந்து இந்த திரவம் எஞ்சி இருக்குதுன்னு சொன்னால் இதில் வந்து ஒடுங்கி கொண்டிருக்கும் இந்த ஆவியால் மீதம் ஒடுங்கல் வீதம் சமன் ஆவே இப்போ இந்த ஆவியின் இடத்தையே ஒரு ரோ அண்டெடுத்துக்கொள்வோம் உள்ள ஆவி மூலக்குள்ள எண்ணிக்கை ரோ இந்த வெப்பநிலையை டீ அண்ட் எடுத்துக்கொள்வோம் டீட்டாண்டு அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முதலாவது வெப்பலையை கூட்டி பார்ப்போம் வெப்பல்லையை கூட்ட 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 என்ன நடக்கும் இந்த ஆவி ஆள் கூடும் ஆவி ஆவியால் மீதம் கூடுதுன்னு சொன்னால் வெப்பநிலையை கூட இந்த ஆவியால் வீதம் ஆவி ஆய்வு வீதம் கூட என்ன செய்வோனும் நிரம்பி ஆவியாக இருக்கணுமாயிருந்தால் ஆவியாதல் வீதம் கூடுதுன்றா ஒடுங்கல் வீதம் சமன் ஆவியால் வீதம் ஆக ஒடுங்கல் வீதம் கூட வேண்டும் ஒடுங்கல் வீதம் கூட வேண்டுமாயிருந்தால் இங்கே வந்து ஆவியை நடத்தி கூட ஏன் ஆவியை நடத்தி கூடுவோம் அதாவது வெப்பநிலை அதிகரிக்க மூலக்கூறன் இயக்க சக்தி அதாவது மூலக்கூறின் சராசரி இயக்க சக்தி இருக்குது ஆவி இந்த இயக்க சக்தி கூடிய மூலக்கூறுகள் என்ன செய்து திரவ மேற்படுத்தி தப்பித்து செல்லுது ஆவி அதை எண்ணிக்கை கூடுது எனவே ஆவியாதம் கூடுது ஆவி ஆயிபதம் கூட இருக்க ஒடுங்கல் வீதத்தை நாங்கள் கூட வய நிரம்பி ஆவி என்ற ஆவி ஆல்வதுன்னு சொல்லணும் ஒடுங்கல் வீதம் ஆவி ஒடுங்கல் வீதம் கூடணுமாயிருந்தால் இங்கே என்ன செய்யணும் ஆவி வெப்பில் கூடுதுன்னா முதல் ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணமாக எட்டு மூலக்கூறுகள் பஸ் செகண்ட் என்ற ரீதியில் ஆவி சொன்னால் ஒப்போ இதில் ஒரு பயன்முண்டு மூலக்கூறு செகண்ட் என்ற வீதத்தில் ஆவியாதன்னு சொன்னால் ஒப்போ இங்கே எட்டு அண்டா திருப்பி எட்டு ஒடுங்கி இருக்கும் ஒரு செக்கண்டில் ஆவி இங்கே பயன் மூன்று ஒடுங்கோணுமாயிருந்தால் ஆவியின் அடர்த்தி ரோ கூட வேண்டும் ஏன் ஆவியாதல் வெப்பநிலையில் தங்கியிருக்கு வெப்பநிலை அதிகரிக்க ஆவியால் வீதம் அதிகரிக்கும் ஒடுங்கல் வீதம் ஆவியின் அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்கும் எவ்வாறு ஆவியின் அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்கும் ஏற்கனவே வழங்கப்படுத்தியிருக்கிறோம் அதாவது மீண்டும் ஆவி மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போது திரவத்துக்குள்ளே வந்து அந்த ஆவி முழுக்குள்ள எழுந்தமான கேட்க திரவத்துக்களை வந்து சீர்கிற சந்தர்ப்பம் கூடுதோ அதான் ஒடுங்கல்னு சொன்னாங்க ஆவே ஆவி முழுக்குள்ள எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும் ஆவே ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கின்றால் கண்ணளவும் மாங்கன் மாற வச்சுக்கொள்வோம் மாறாக வச்சுக்கொள்ள இந்த ஆவியின் அடர்த்தி அதிகரிக்குது ஆவியின் அடர்த்தி அதிகரிக்கிறதுனால் ஆவியின் திணிவு அதிகரிக்கிறது ஆவியின் துணிவு அதிகரிக்கிறதுன்னா கருத்து என்ன பார்த்தீங்களா ஆவியின் திணிவு கூடுது ஆவியின் துணிவு இருந்தால் திரவத்தின் துணிவு குறையும் இவ்வாறே நாங்கள் வெப்பநிலையை கூட்டி கூட்டிக் கொண்டு போனோமாயிருந்தால் ஆவியின் துணிவு கூட்டிக் கொண்டு போவோம் திரவத்தின் துணிவு குறைந்து கொண்டு போகும் ஒரு நிலையில் திரவம் அற்றுப்போவும் அந்த நிலையில் அது வந்து தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில் இல்லாத நிலையில் ஆவி காணப்படும் அந்த ஆவி ஆவியாகும் ஆவி வெப்பநிலை அதிகரிக்க அதாவது வெப்பநிலை அதிகரிக்க என்னவாயிருக்குன்னு சொன்னால் நிரம்பியாவி நிரம்பாதாவியாக மாறுது எவ்வாறு மாறுது அதாவது வெப்ப ஆவியாத வீதம் கூடுது தீட்டா கூட ஆவியாதல் வீதம் கூடுது ஆவியாதல் வீதம் கூடணுமெண்டா ஆவியாதல் வீதம் கூடுது ஆவியாதல் வீதம் கூடினா ஒடுங்கல் வீதம் கூடணும் ஏன் ஆவி ஒடுங்கல் வீதம் இருந்தால் ஒடுங்கல் வீதம் கூடுது ஒடுங்கல் வீதம் கூடினா அடர்த்தி கூடுது அடர்த்தி கூடினா ஆவியின் திணிவு கூடுது ஆவியின் திணிவு கூடுது ஆவியின் திணிவு கூடுது அடத்து கூட ஆவியின் திணிவு கூடுது ஆவியின் திணிவு கூடினா என்ன நடக்க போகுது பாருங்கள் அதாவது திரவம் குறையும் திரவம் குறையும் திரவம் குறையுமாயிருந்தால் ஒரு கட்டத்தில் திரவம் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெப்பமைத்தினோமா இருந்தால் தனிங்க தன்னை சொந்த திரவத்தின் தொடியில் இருக்கா இந்த ஆவி அது வந்து நாங்கள் நிரம்பாத ஆவி ஆகும் ஆவே வெப்பலை அதிகரிக்கிறன் மூலம் நிரம்பியாவியை நிரம்பாலாவியாக மாற்றலாம் கனலவை அதிகரித்தால் என்ன கனலவை அதிகரிக்கும் போது என்ன மாதிரி நிரம்பியாவே நிரம்பாலாவியாக மாறுதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பாருங்கள் ஒரு பாத்திரம் ஒரு திரவம் இருக்குது இதில் அப்போ நிரம்பியாவே இருக்குது இந்த கனலவை நாங்கள் கூட்ட போகிறோம் ஒரு ஃபிஸ்ட்டு நாளும் எல்லோரும் அசைக்கிறதா கற்பனை பண்ணுவோம் ஒரு பாத்திரத்துக்குள்ள ஆவி இப்போ நடக்கும் இதில் நிரம்பி ஆவி இருக்குது அதாவது ஆவியாவது அதே நேரத்தில் ஒடுங்குது இதென்று அடர்த்தி இருக்குது ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதமே நிரம்பி ஆவி ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம் ஆவி ஒடுங்கல் வீதமாக இருந்தால் ஒடுங்கல் வீதம் ஆவே இப்போ ஆவின்ற இப்படி இருக்கும் வெப்பெல்லாம் மாறியில்லை ஆவி ஆவியாதல் வீதம் மாறலி ஆவியாதல் வீதம் மாறலி கனவை கூட்டிக் கொண்டு வாரிங்க கனளை கூட்டிக் கொண்டு வந்தால் ஆவியாதல் வீதம் மாறாமல் இருக்குது ஆவி ஒடுங்கல் வீதம் மாறக்கூடாது ஒடுங்கல் வீதம் மாறக்கூடாதுன்னா ஆவியின் அடர்த்தி மாறலி ஆவியின் அடர்த்தி மாறலி அடர்த்தி மாறலி ஆவியின் நடத்தி மாறலியா இருந்து ஆனால் கனளவு கூடும் ஆவியின் நடத்தி மாறலியே ஆவி ஆரம்பம் மாறியில் ஆவிலேந்து திறவிலே திறவிலேருந்து ஆவிலே செல்ல மூளை கூட நிற்க மாறலி ஒரு நேரத்தில் ஆவே ஆவி வீதம் சொல்லு ஒடுங்கல் வீதம் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடனுடைய கணக்கு அதாவது அடர்த்தி மாறாக போயணும் ஒரு சிறிய நேரத்துக்குள்ளே நடக்கும் ஆவி இந்த ஆவியிலேருந்து திறமலைக்கு வர எண்ணிக்கை அதாவது மாறாமல் இருக்கும் ஓரளவு கிணறு ஆவையை இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த அடர்த்தி மாறாமல் இருக்குதுண்டா ஆவியால் வீதம் மாறையில ஒடுங்கல் வீதம் மாறையில ஆவைய ஆவியை நடத்தி மாறலி ஆவி நடத்தி மாறலி ஆனால் ஆவியை கனளவு கூட்டிக் கொண்டு போகும் நாங்கள் மெல்ல மெல்ல கொண்டு போகிறோம் இந்த ஃபிஷ்டனை ஆவையை கனளவு கூடுதுன்றா திணிவு கூடுகிறது ஆவியின் திணிவு கூடுகிறது ஆவியின் துணிவு துணிவு அதிகரிக்கும் ஏன் ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு பிஸ்டனை வச்சுக்குவோம் அந்த பிஸ்டனுக்குள்ளே ஒரு திரவத்தை விட்டுட்டு ஒரு பிஸ்டனை மேல் நோக்கியில் தான் போகிறோம் மேல் நோக்கியில் கேட்க அதில் வந்து கனளவு கூட்டிக் கொண்டு வருது கனளவு கூடுதுண்டா கருத்து பார்த்தீங்களா இருந்தால் கனளவு கூடுதோ ஆவே ஆவியின் அடுத்தி மாறலி எனவே கனளவு கூடுதோ ஆவியின் அடத்தி மாறலி எனவே திணிவு கனளவு தர அடர்த்தி ஆவே அதிகரிக்குது அடை என்றா ஆவின் திணிவு என்றா திரவத்தின் திணிவு குறையும் ஒரு கட்டத்தில் திரவம் இல்லாமல் போகும் ஆவே திரவம் இல்லாமல் பிறகு மேலும் கனலவை நாங்கள் அதிகரிப்போமா இருந்தால் கனலை அதிகரிக்க அது வந்து நிரம்பாதாவியாக மாறுவோம் ஆவே டென்டாக ரீசன் நாங்கள் பார்த்துட்டோம் ஒன்று வெப்பனை அதிகரிக்க நிரம்பியாவின் நிரம்பாதாவியாக மாறுது கனலை அதிகரிக்க நிலம்பாலாவின் நிரம்பியாவியாக சாரி நிரம்பியாவின் நிரம்பாதாவியாக மாறுது அடுத்து ஆவியை வெளியகற்றல் அப்படின்றத பார்ப்போம் இந்த ஆவியை வழியகற்றலும் அதாவது ஆவியை வழியகற்றலும் அதாவது கனலவதி எடுத்தலும் கிட்டத்தட்ட ஒரே செயல்முறை மாதிரி இருக்கும் அப்போ இதில் இருக்குது பாத்திரத்துக்கள் இருக்குது ஒரு தான் இருந்துருக்கு இதில் வந்து வெப்பநிலை மாறியில் ஆவிய ஆயுதம் மாறலி ஆவே ஒடுங்கல் வீதம் மாறலி அடர்த்தி மாறலி ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இதுக்குலேருந்து ஆவியை வழியகட்டுறீங்க அதாவது காற்றோட்டம் கொண்டு வீசுகிறது அல்லது ஒரு இயற்கையான பேனை போடுறது அப்படி வழியை அகற்றி கொண்டு கேட்க ஆவி மூலக்கூறு போக இந்த அடர்த்தி மாறாமல் இருக்க வேண்டும் அடர்த்தி மாறாமல் இருக்கணும்னா இதில் இருந்து அதாவது சிரபத்தில் இருந்து இதுக்கு அதாவது ஆவி வந்து ஆவி மூலக்கூறு அழுத்திய மாறாமல் போகணும் எனவே நீங்கள் எவ்வளவு மூலக்கூறு வழியாகலை கொண்டு போகிறீங்களோ ஆவி மூலக்கூறுகளை அவ்வளோ உண்மையாகவே இருந்து ஆவியாக வெளியாக கொண்டு போகிறதா கருதலாம் ஏன் ரெண்டு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மாறில திரவனிலேருந்து ஆவிலைக்கு போகிற மூலக்கூட எண்ணிக்கை மாறலி அதே நேரத்தில் ஆவிலேருந்து திறவன் வர மூலக்கூட எண்ணிக்கை மாறாமல் இருக்கணும் ஏன் ஆவி ஆள்வியம்சம் ஒடுங்கல் வீதம் ஏன் நிரம்பி ஆவி ஆனால் இந்த வழியில் அகற்றி கொண்டிருக்க இந்த அடர்த்தி குறைய பார்க்கும் ஆனால் ஒரு காண நிலையத்துக்குள்ள என்ன நடக்கும் இது திரவம் கூடுதல் ஆவியாகி அதாவது என்ன நடக்கும்னா அந்த அடர்த்தியை மாறாமல் போயணும் மாறாம மாறாமல் போகணுதுன்னா கருத்து என்ன வெளியில் அந்த பாத்திரத்தை விட்டு வழியாகற்றப்படுற எவ்வளவு நீர் சிரவத்தின் ஆவி வழியாகற்றப்படுகிறதோ அவ்வளவு ஆவி சிரவநிலையிலேருந்து ஆவிலைக்கு மாறுது ஆவி ஆவிலைக்கு மாறுதுன்றா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரவம் குறையும் சிரவம் குறைய என்ன நடக்கும் ஒரு கட்டத்தில் திரவம் இல்லாமல் போகும் திரவம் இல்லாமல் போய்க்க பாத்திரத்தில் தனிய இந்த ஆவி மாத்திரம் இருக்கும் பாத்திரத்தில் இந்த ஆவி மாத்திரம் இருக்கும் அதாவது திரவமே இல்லை இது நிறம்பாலாவியாக மாறும் நிரம்பாலா ஆவி ஆவி ஆவியை நிரம்பியாவியை ஆவியாக பின்வரும் செயல்முறைகளால் மாற்றலாம் ரெண்டா ஒன்று வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால மாற்றலாம் ரெண்டாவது கனலவை அதிகரிப்பதனால் மாற்றலாம் மூன்றாவது ஆவியை அகற்றுவதன் மூலமும் நாங்கள் மாற்றலாம் ஆவ நிரம்பியாவி நிரம்பாலாவியாக மாற்றுறதுக்கு என்ன செயல்முறையை பார்த்தோமோ இது இந்த மாறுதலை அப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் மூடிய பாத்திரம் உள்ள திரவத்தை கருதுக நிரம்பியாவி அங்கே இருக்கும் மூடிய உள்ள திரவத்தில் பார்த்தீங்கன்னா நிரம்பியாவிதானேன் நிரம்பியாவி என்று பார்த்தீங்களா இருந்தால் அங்கே தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில் இருக்குது அதாவது தொடுகையில் இருக்குது என்னத்தோட தொடுகையில் இருக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா சொந்த திரவத்துடன் தொடுகையில் இருக்குது சொந்த திரவத்துடன் திரவத்துடன் தொடுகையில் இருக்குது தொடுகையில் உள்ளது ஆவே சொந்த திரவத்துடன் தொடுகள் இருக்கிற ஆவி நிரம்பி ஆவி ஒரு பாத்திரத்துக்குள்ள மூடிய பாத்திரத்துக்குள்ள திரவம் இருக்கண்டா கட்டாயம் அங்கே ஆவி இருக்கும் அந்த ஆவியும் பா திரவம் இருக்கண்டா அது நிரம்பி ஆவி எனவே ஒடுங்கல் வீதம் சமன் ஆவியாதல் வீதம் நிரம்பி இருந்தால் ஒழுங்கல் வீதம் சமன் ஆவியாதல் வீதம் ஒடுங்கல் வீதம் என்னத்தில் தங்கியிருக்கு ஆவின் அடத்தில் தங்கியிருக்கு ஆனால் ஆவிய வீதம் என்னத்தில் தங்கியிருக்கு வெப்பநிலையில் தங்கியிருக்கு ஆவ ஒப்பை பாருங்கள் இந்நிலையில் தேறி ஆவியால் வீதம் பூஜ்யம் ஏன் பூச்சியம் அதாவது ஆவி நிலைக்கு போகிற மூலக்கூறு எண்ணிக்கையும் ஆவியிலிருந்து திரும்ப திறமநிலைக்கு வார மூலக்கூறு எண்ணிக்கையும் சமன் இவ் ஆவி நிலம்பி ஆவி எனப்படும் அதை ஏற்றுக்கொள்ளுவோம் ஆவி ஏற்கனவே படிச்சுருக்கோம் வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது ஆவியால் வீதம் அதிகரிக்கும் இந்த கனநிலையில் என்ன நடக்கும்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்தி பன்னெண்டு செகண்ட் ஓகே அப்படியான நேரத்தில் ஆவியின் அடர்த்தி அதிகரித்து ஒழுங்கல் வீதம் அதிகரித்து ஆவியால் விதம் சொன்ன ஒடுங்கல் வீதமாகும் ஒரு ஒரு அதாவது செகண்டில் இந்த நடக்கும் ஆவி அதாவது அடத்தி கூடி அடத்தி கூடி ஒடுங்கல் வீதம் அந்த ஆவியால் விதத்துக்கு சமணாவது மேன் திரவம் இருக்குது திரவம் ஆவியும் இருக்குன்னா கட்டாயம் திரவம் ஆவியும் சமன் இருக்கும் ஆவி ஆவியால் வீதம் ஒடுங்கல் வீதம் சமனாத்தக்க மாதிரி வெப்பநிலை எவ்வளோ கூடி ஆவியால் உலகத்துக்கு அதிகரிக்கிறதோ அவ்வளவுத்துக்கு ஒரு காலநிலையில் பத்து பன்னெண்டு கிட்ட அதே அடத்து கூடி ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும் இச்சந்தர்ப்பத்தில் திரவம் குறைவடைந்து ஆவி அதிகரிக்கிறது திரவத்தின் அளவு குறைந்து கொண்டு சென்று வெப்பல் நிறுவனம் குறைந்து கொண்டு செல்லும் ஒரு நிலையில் திரவம் வந்து இல்லாமலே போகும் அதன்பின் ஆவியானது நிரம்பாத ஆவி ஆகும் ஆ வெப்பில் கூட கூட ஆவி ஆள்வீதத்தை கூட்டுறோம் ஆவி ஆள்வீதம் கூட 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 அடத்தி கூடுவோணும் அடத்தி கூடுவோணுன்றா ஆவியின் இடத்தி கூடுவோணும் ஆவியின் அடுத்து கூடுவானுன்றா ஆவி முழுக்கள் எண்ணிக்க கூடணும் ஆவி முழுக்குன்னு எண்ணிக்க கூடணுனா திரவத்திலிருந்து ஆவி மூலக்குழு ஆவி மூலம் திரவம் குறைவடைந்து ஆவிலைக்கு மாறிக்கொண்டிருக்குது ஒரு இடத்துல இப்படியே வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு போவோமா இருந்தால் திரவம் குறைஞ்சு ஒரு கடத்தில் திரவம் இல்லாமல் போயிடும் அதன்புறம் வெப்பநிலை நாங்கள் கூட்டுவோமாயிருந்தால் அங்கே இருக்கிற ஆவி அதாவது நிரம்பாத ஆவி ஆகும் மாறி மறுதடியாக பார்த்தோமா இருந்தால் வெப்பநிலை குறைகின்ற போதும் வெப்பநிலை குறைகின்ற போதும் பாருங்கள் அதாவது வெப்பநிலை குறைகின்ற போதும் ஆவியாவிலும் குறையும் திருப்பி ஆவியாயுதம் குறைதண்டா என்ன செய்யணும் கடலில் ஆவியை நடத்தி குறைவோம் ஆவி ஆவி நடத்தி குறைந்து ஒடுங்கல் வீதம் குறையவும் எனவே என்ன செய்ய போகுது வெப்பனில் குறைகின்ற போது என்ன நடக்குமெண்ட் சொன்னால் அங்கே ஆவியாயுதம் குறையுது ஆவியாய் குறையுதுன்னா ஒடுங்கல் வீதம் குறையவும் ஏன் அதாவது ஆவியாய்வு நிலம்பி ஆவி ஆவியாயுள் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம் எனவே இந்த ஆவியாய்வீதம் குறையுது வெப்பனில் குறையக்க ஆவியாய்விலம் குறையுது எனவே ஒடுங்கல் வீதம் குறைவோம் ஒடுங்கல் வீதம் குறையணுண்டா அடத்தி குறைவோம் அடுத்த குரு ஓனமெண்டா அங்கே ஆவி நிலையில் இருக்க திரவ மூலக்கூறு ஆவி நிலையில் இருக்க மூலக்குழு திரவநிலைக்கு மாறும் எனவே அங்கே நடக்கும் ஆவியின் அளவு குறையும் அப்போ இந்த தம்பத்தில் எனக்கும் திரவத்தின் அளவு வெப்பநிலை குறைவுடன் அதிகரிக்கும் என்றால் என்ன கருத்து திரவத்தின் அளவு வெப்பநிலை குறைவுடன் அதிகரிக்கும் என்றால் ஆவியின் அளவு குறைந்து கொண்டு செல்லும் எனவே என்ன நடக்கும் இந்த வெப்பநிலை குறைகிற போது அந்த அதாவது நிரம்பியாவியாக இருந்தால் தொடர்ந்து நிரம்பியாவியாக இருக்கும் அடுத்த இதில் பார்ப்பாங்க நிலம்பாதாவியிருந்தால் நிரம்பியாவியாக மாறலாம் அடுத்தது பார்த்தோமா இருந்தா மாறா வெப்பநிலையில் ஆவியின் கனலவை அதிகரிக்கும் போது அதாவலம் மாறையில் கனளவை அதிகரித்துக்கும் போது ஒடுங்கல் வீதம் குறையும் இதை விளங்கப்படுத்திக்கேன் அதே வெப்பநிலை மாறலி எனவே கனநிலையில் ஒடுங்கல் வீதம் இது வீதம் என்று வரணும் ஒடுங்கல் வீதம் ஆவி ஆள்வதற்கு சமனாகும் இவ்வாறு கனளவு அதிகரிக்கும் போது சிரவம் குறைந்து கொண்டு செல்லும் ஏன் ஆவி அதிகரிக்கும் ஆவியின் திரும்ப அதிகரிக்கும் ஏன் அதாவது மாறா வெப்பநிலைன்றால் ஆவியால் வீதம் மாறலி ஆவியின்ற கனளவு அதிகரிக்குது எனவே அடத்தி ஒடுங்கல் வீதம் மாறலியாக இருக்கணும் அதாவது வெப்பநிலை மாறா வெப்பநிலையில் ஆவியின் கனளவு அதிகரிக்கும் போது ஒடுங்கல் வீதம் குறையும் ஆனால் ஆனால் ஓகே வெப்பநிலை மாறலியாக இருக்கும் போது மாறலி எனவே கணலில் ஒடுங்கல் வீதம் ஆவியால் வீதம் சமனாகவும் ஆவி என்ன செய்யணும் உவாறுன்றா அடர்த்தி மாறாமல் இருக்கணும் வெப்பநிலம் மாறி அடுத்து மாறாமல் இருக்கணும் கனநலம் அதிகரிக்குது ஆவே ஆவியின்ற திணிவு கூடுதோ திரவம் குறையுது ஆவி ஆவி அதிகரித்து கொண்டு போகும் ஒரு நிலையில் திரவம் இல்லாமல் போகும் ஆவி அகற்றும் போது பண்ணி ஒருங்கல் வீதம் குறையும் ஆனால் வெப்பநிலை மாறலி எனவே கனநிலையில் ஒருங்கல் வீதம் ஆவியால் வீதம் சமன் ஆகும் இவ்வாறு ஆவி அகற்றும் போது திரவம் குறைந்து கொண்டு செல்லும் ஆவி அதிகரிக்கும் ஒரு நிலையில் திரவம் இல்லாமல் போகும் எனவே இதில் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் நிரம்பி ஆவியாக இருந்திருக்கும் நிரம்பியாவி நிரம்பாதாவியாகிறதுக்கான செயற்பாடுகளை பார்த்தோம்னா ஒன்று நிரம்பியாவி நிரம்பாதாவியாக மாறுது செயற்பாடு பார்த்துருக்கோம் அதாவது நிரம்பியாவி நிரம்பாதாவியாக மாறுது இந்த மூன்று செயற்பாட்டையும் பார்க்கலாம் மருந்திலையாக பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நிரம்பாதாவியை நிரம்பியாவியாக மாற்றணுமா இருந்தால் வெப்பநிலையை குறைக்க வேண்டும் கனலவை குறைக்க வேண்டும் ஆவியை மேலதிகமாக சேர்க்க வேண்டும் சேர்க்கைக்கு நிரம்பியா நிரம்பாதாவி நிலம்பியாவியாக மாறும் இப்போ இன்று இதோடு நாங்கள் இந்த நிரம்பி ஆவியமுக்கம் நிலம்பால் ஆவியமுக்கம் என்று பார்த்துருக்குறோம் அதுக்கு அடுத்ததாக இந்த நிரம்பி ஆவியும் வெப்பநிலையும் என்ன மாதிரி இருக்கும் ஆவியமுக்கவும் வெப்பநிலையும் ஆவியமும் கனலவும் எவ்வாறு அமையும் என்றது எவ்வாறு மாறுபடும் இது ச விதிகள் சார்சின் விதி பொயிலின் விதிக்கு கீழ்ப்படியுமா அதுகளை பற்றி அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்வோம் புள்ளிகள்